அருமை தாய்மார்களே, இளைய சமுதாயத்தினுடைய இனிய நண்பர்களே, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, தாய் நண்பர்களே, செயல் வீரர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முதல்ல நீங்கள் எல்லாம் தந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான உற்சாகமான இந்த இனியதொரு வரவேற்புக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக நீங்கள் தந்த வரவேற்புக்கு நன்றி சொல்லுகிற அதே நேரத்தில், ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றிய வரலாற்றில் இடம்பெறக்கூடிய அளவிற்கு 39 தொகுதிகளில் வெற்றி பெற வைக்கக்கூடிய அளவிற்கு ஆதரவு தந்திருக்கக்கூடிய உங்களுக்கு முதலில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் சேர்த்து தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னதான் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று உங்களை எல்லாம் நேரடியாக சந்தித்து நன்றியை சொல்லியிருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் என்கிற முறையில் நான் உங்களுக்கு பல கோடி நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக அந்த நன்றி உணர்வோடு உங்களை நாடி தேடி வந்திருக்கிறோம். வருகிற 21ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாங்குநேரி தொகுதியினுடைய சட்டமன்ற இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தலில் நீங்கள்லாம் நிச்சயமா உறுதியா நம்முடைய கூட்டணியின் வேட்பாளராக, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளராக ரூபி மனோகரன் அவர்கள் உங்களிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். அவரை நீங்கள் எல்லாம் சிறப்பான வகையில் வெற்றி பெற வைக்க கை சின்னத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன். நிச்சயமா நீங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போட போறீங்க இல்லையா? ரூபி மனோகரனுக்கு தான் நான் கை சின்னத்துக்கு தரேன், அதுல எந்த சந்தேகம் இல்லையா? நிச்சயமா உறுதியா சத்தியமா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. ஏனென்றால் சட்டமன்ற கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் நம்முடைய அணிக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறீங்க, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்திருக்கிறீங்க, இப்போ இந்த இடைத்தேர்தலிலும் நிச்சயமாக வெற்றியை தேடித்தர போறீங்கன்னு நம்பிக்கை எங்களை விட உங்களுக்கு நிரம்ப இருக்கிறது என்பதை நான் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய வேட்பாளர் ரூபி மனோகரன் அவர்கள், நான் அவரை பற்றி அதிகம் உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கூட்டணி வேட்பாளர் நம்முடைய ரூபி மனோகரன் அவர்கள் ஒரு நல்லவர், வல்லவர், எதிர்கட்சியில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை போல அல்ல. நில அபகரிப்பு வழக்கெல்லாம் இவர் பெயரில் இல்லை, மோசடி வழக்குகளெல்லாம் இவர் பெயரில் இல்லை. சிறப்பாக சொல்லணும்னா நம்முடைய ரூபி மனோகரன் அவர்கள் ஒரு இராணுவ வீரர், ஏறக்குறைய ஒரு 15 வருஷம் மிலிட்ரியில் அவர் பணிபுரிந்திருக்கிறார். ஆக இராணுவ வீரராக உங்களுக்கு வேட்பாளர் கிடைத்திருக்கிறார். ஆக நாட்டையே பாதுகாத்திருக்கக்கூடிய இராணுவ வீரராக இருந்த மனோகரன் அவர்கள் நிச்சயமாக உறுதியாக இந்த தொகுதிக்கும் பாதுகாப்பாக இருந்து உங்களுக்கு பணியாற்ற அவர் வேட்பாளராக இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார். எனவே அவருக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்தில் ஆதரவு தந்து சிறப்பானதொரு வெற்றியை தேடித்தர வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்ன நிலைமைகள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். மத்தியில் பிஜேபியினுடைய ஆட்சி, மாநிலத்தில் அதிமுகவின் ஆட்சி,
அதிமுகவின் ஆட்சி என்றுதான் லேபிளுக்கு பெயருக்கு இருக்கிறது. மறைந்த எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டது அதிமுகவினுடைய ஆட்சி. அதை தொடர்ந்து மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்டு செயல்பட்ட ஆட்சி அதிமுக ஆட்சி. இப்போது நடைபெறக்கூடிய ஆட்சி எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி. அது எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி என்று கூட சொல்லக்கூடாது, அது மோடியின் தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய ஆட்சி இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் ஒரு அடிமையாக இன்றைக்கு கைகட்டி வாய்ப்பொத்தி மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன விரோதமான காரியங்களை செய்ய வேண்டுமோ, துரோகத்தை இழைக்க வேண்டுமோ, அதற்கெல்லாம் துணை போகக்கூடிய ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிமுகவின் ஆட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஆட்சிக்கு பாடம் புகட்டக்கூடிய வகையில் நீங்கள் ஒரு நல்ல தீர்ப்பை இந்த இடைத்தேர்தலில் வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, எங்கு பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் இருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். விலைவாசி விஷம் போல ஏறி கொண்டிருக்கிறது. நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ மக்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை பற்றியோ மக்களுக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகளை பற்றியோ ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சிந்தித்து பார்க்க முடியல. காரணம், அவர்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்கு பணியாற்ற மக்களுக்கு தொண்டாற்ற எந்த பணியையும் இதுவரையில் அவர்கள் செய்திடலை. அறிவித்தாங்க, வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவோம், முதலீட்டை கொண்டு வருவோம் என்றெல்லாம் சொன்னாங்க. ஏன், சமீபத்தில் முதலமைச்சர் உள்ளிட்ட ஏறக்குறைய ஒரு 10-15 பேர் அமைச்சர்கள் வெளிநாட்டிற்கும் போயிட்டு வந்திருக்கிறாங்க. எதற்காக வெளிநாட்டுக்கு போனாங்கன்னு கேட்டால், முதலீட்டை கொண்டு வர போகிறோம், அதன் மூலமாக தமிழகத்தில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்போகிறோம் என்று அவர்கள் அறிவித்து விட்டு போனாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, 2015 அம்மையார் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அப்பொழுது வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவதற்கு, உலகளவில் முதலீட்டை ஈர்ப்பதற்கு உலக முதலீட்டாளர் மாநாட்டை முதல் மாநாடாக நடத்தினாங்க என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போது அறிவித்தது என்னன்னு கேட்டால், 98 MOU புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு. அந்த 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்ட நிலையில் 2.42 லட்சம் கோடி ரூபாய் முதலீட கொண்டு வந்திருக்கிறோம் என்று அறிவித்தாங்க. நாம் மகிழ்ச்சியாக இருந்தோம். ஆக லட்சக்கணக்கான பேர்களுக்கு வேலை கிடைக்க போகுது, 2.42 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வந்திருக்கு, ஆகவே தமிழகத்திற்கு ஒரு விடிவு காலம் வந்துடும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆனால் எந்த முன்னறிவிப்பும் வரலை, எந்த முன்னேற்றமும் ஏற்படலை, யாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கல. தொடர்ந்து சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம், எதற்கும் பதில் சொல்லலை. ஆக அதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி இப்பொழுது நடந்துகிட்டு இருக்கு. ஆக இவர் 2வது உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினார் என்பது உங்களுக்கு தெரியும். 2019 முதலீட்டாளர் மாநாடு நடந்துச்சு. அதில் எவ்வளவு எம்ஓயு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சுன்னா, 304 MOU ஒப்பந்தம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு. ஏறக்குறைய 3,431 கோடி ரூபாய் முதலீடு பெற்றிருக்கிறோம் என்று அறிவித்தாங்க. நான் கேட்குறேன், அறப்போர் இயக்கம்னு ஒரு இயக்கம் இருக்குது, அந்த அறப்போர் இயக்கத்தினுடைய வேலை என்னன்னு கேட்டால், அவர்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு அரசியல் சார்பற்ற முறையில் அவர்கள் பல பிரச்சனைகளை மக்களிடத்தில் எடுத்துச் செல்வார்கள். அந்த அடிப்படையில் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அறப்போர் இயக்கம். அந்த அறப்போர் இயக்கத்தின் சார்பில் ஆட்சியை தகவல் பெறக்கூடிய உரிமை சட்டம்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதில் தகவல் கேட்டிருக்கிறாங்க. தமிழக அரசு அதிமுக ஆட்சி முதல் உலக முதலீட்டாளர் நடத்துச்ச, அதன் மூலமாக என்ன பலன் கிடைச்சிருக்கு, எவ்வளவு முதலீடு வந்திருக்கு, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு என்ற ஒரு கேள்வியை கேட்டாங்க. அப்படி கேள்வி கேட்ட நேரத்தில் அவளுக்கு வந்த பதில் என்ன தெரியுமா, 14,153 கோடி ரூபாய் முதலீடு வந்திருக்கு
அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இப்போ ரெண்டு முதலீடு, ஒன்றாவது முதலீடு உலக முதலீட்டாளர் மாநாடு, ரெண்டாவது உலக முதலீட்டாளர் மாநாடு, ரெண்டையும் சேர்த்து கூட்டி பார்த்து ஏறக்குறை ரெண்டு சேர்த்து 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். நான் கேட்குறேன், ஏறக்குறைய 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை தருவோம்னு அறிவிச்சிங்களே, 1 லட்சம் பேருக்காவது இது வரைக்கும் வேலை கொடுக்கப்பட்டிருக்கா? 1000 பேருக்காவது வேலை கொடுக்கப்பட்டிருக்கா? உள்ளபடியே தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால் அந்த வேலை கொடுத்துருக்கக்கூடிய அவர்களையெல்லாம் வரிசையாக நிற்க வையுங்க. நான் அதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் பெரிய பாராட்டு விழாவே நடத்துகிறேன் என்று ஏற்கனவே பல முறை அறிவிச்சிருக்கிறேன். ஆனால் இதுவரையில் அதை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறாரா? இல்லை. ஆக இப்படி ஏமாற்றுகிற வேலை நீதிமன்றத்திலே போய் பொய்யான தகவலை தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீ உயர்நீதிமன்றத்தில் போய் தவறான தகவலை தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த லட்சணத்தில் திருநெல்வேலியில் விருதுநகரில் முக்கிய தொழிலாக இருப்பது பட்டாசு தொழிற்சாலை. அந்த பட்டாசு தொழிற்சாலையில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய 5 லட்சம் பேர், அதேபோல் தீப்பெட்டி தொழிற்சாலை, அதில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய 5 லட்சம் தொழிலாளர்கள் இன்றைக்கு வேலையை இழந்து தவித்துக்கிட்டு இருக்கிறாங்க. திருப்பூரில் போய் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கானோர் வேலையை இழந்து நடுத்தருவில் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமை. இதை விட கொடுமை என்னன்னு கேட்டால், தமிழக அரசின் சார்பில் டிஎன்பிசியின் மூலமாக தேர்வு நடத்தி பல துறைகளுக்கு வேலைக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாங்க. அப்படி அந்த வாய்ப்பை தேடி தருவதற்கு கூட தமிழ்நாட்டை தவிர்த்து விட்டு மற்ற மாநிலங்களில் வரக்கூடியவர்களை தான் தேர்ந்தெடுத்து அந்த வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய கொடுமையும் ஒரு பக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே இதையெல்லாம் நான் இங்கே எடுத்து சொல்வதற்கு காரணம், இந்த ஆட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலையின்றி தவித்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகளை பற்றியும் கிஞ்சிற்றும் அவர்கள் சிந்தித்து பார்க்கல. ஆகவே தான் உங்களையெல்லாம் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், வருகிற 21ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய தேர்தல் என்பது இந்த ஆட்சிக்கு ஒரு புத்தி புகட்டக்கூடிய, பாடம் வழங்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது அமைந்துவிட வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கிறோம், பெண்கள் சுதந்திரமாக நாட்டில் நடமாட முடிகிறதா? முடியல. தினந்தோறும் டிவியில் பார்க்குறீங்க, பத்திரிகையில் படிக்கிறீங்க, காலையில் மாலையில் வரக்கூடிய செய்திகளை பார்க்குறீங்க, அத்தனையும் பெண்கள் செயின் பறிப்பு, பாலியல் பலாத்காரம், கற்பழிக்கப்பட்டார்கள், ஆக பெண்கள் மானபகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று தான் தொடர்ந்து செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. மறந்திருக்க மாட்டீங்க, பொள்ளாச்சியில் நடைபெற்ற கொடுமை, ஏறக்குறைய 250 இளம் பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு அவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அந்த காட்சிகளையெல்லாம் புகைப்படம் எடுத்து வீடியோ காட்சிகளாக எடுத்து அதை அவர்களுக்கே போட்டு காட்டி அதை வச்சு அவ மிரட்டி பணம் பறித்த கொடுமைகள் எல்லாம் இந்த ஆட்சியில் தொடர்ந்து 1 நாள் 2 நாள் அல்ல, எப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சோ அன்றிலிருந்து தொடர்ந்து இந்த 7-8 வருஷமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இதற்கு பக்கபலம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய முக்கிய புள்ளி துணை சபாநாயகர், அவருடைய மகனே இதில் சம்பந்தப்பட்டு இருக்கிறார் என்று ஆதாரங்களோடு செய்திகள் வெளி வந்திருக்கு. சிபிஐ இன்றைக்கு அதை விசாரித்துக்கிட்டு இருக்கு. ஆக இந்த கொடுமை ஒரு பக்கம், இதை விட ஒரு கொடுமை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க, கட்டவுட்டு கலாச்சாரம் அது தேவையில்லை என்பது நம்முடைய கொள்கை. நான் எப்பொழுது செயல் தலைவராக பொறுப்பை ஏற்றேனோ அன்றைக்கே தெளிவாக அறிக்கையின் மூலமாக வெளிப்படுத்தி இருந்தேன், கட்டவுட்டு யாரும் வைக்கக்கூடாது, பேனர்கள் வைக்கக்கூடாது, அது பொதுமக்களுக்கு பல பிரச்சனைகளை உண்டாக்குகிறது, போக்குவரத்திற்கு இடையூறாக அமைந்து விடுகிறது, நடைபாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுகிறது, எனவே அது எந்த காரணத்தை கொண்டும் வைக்க வேண்டாம் என்று இன்றல்ல 2017ஆம் ஆண்டு செயல் தலைவராக நான் பொறுப்பேற்ற நேரத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெளிவாக அறிக்கை வெளியிட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை, ஏற்கனவே 5-6 மாதங்களுக்கு முன்பு கோவையில் ஒரு இளைஞன் ரகு என்ற ஒரு இளைஞன் பேனர் விழுந்து விபத்திலே சிக்கி இறந்து போயிருக்கிறார். அதே போல் இப்பொழுது 2 மாதத்திற்கு முன்பு சுபஸ்ரீ என்கிற ஒரு பெண், இளம்பெண், ஐடி கம்பெனியில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடியவர், திருவாரூரை சார்ந்தவர்,
ஆனால் அவர் திருவாரூரில் பிறந்திருந்தாலும் இங்கே குடியிருக்கக்கூடியவர்கள், சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மணிப்பாகம் பகுதியில் குடியிருக்கக்கூடியவர்கள், ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவர்கள் தான் அந்த குடும்பம். ஆக அந்த பெண்ணை நம்பித்தான் அந்த குடும்பம் இருக்கிறது. ஆக ஐடி கம்பெனிகளை பணிபுரிந்து கொண்டு அந்த குடும்பத்தை அவர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக கனடா நாட்டிற்கு சென்று அங்கே வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. ஆக இந்த சூழ்நிலையில் அங்கே அதிமுகவினுடைய அமைச்சர், துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு திருமண விழாவிற்காக வருகிறார். அவரை வரவேற்று பதாகைகள், பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கு. வைக்கட்டும் நான் வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் முறையோடு வைத்தார்களா? அனுமதி பெற்ற பேனரா? இல்லை. ஆக அனுமதி பெற்று கூட பேனர் வைக்கக்கூடாது என்பது தான் நம்முடைய கொள்கை. ஆனால் அனுமதி பெற்றாத அந்த பேனரை வைத்தார்களா? அதுவும் கிடையாது. ஆக நடு ரோட்டில் வச்சு அதில் ஒரு விபத்து ஏற்பட்டு டூ வீலரில் போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண் மீது அந்த பேனர் விழுந்து அதற்கு பிறகு பின்னால் வந்த லாரி அந்த பெண்ணை ஏற்றி அதற்கு பிறகு அதே இடத்திலே துடிதுடித்து அந்த பெண் மாண்டு போயிருக்கிறார். ஆக இப்படி ஒரு கொடுமை. இதை விட இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டால், இறந்து போன அந்த குடும்பத்திற்கு எல்லா கட்சி தலைவர்களும் போய் நேரடியாக சென்று ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. ஆனால் அதிமுகவை சேர்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி போனாரா, அல்லது துணை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் போனாரா, அல்லது அந்த கட்சி அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் யாராவது போய் ஆறுதல் சொன்னார்களா? அதுவும் கிடையாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இன்றைக்கு இந்த ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் 8 வருஷமாக ஆட்சியில் இல்லை. ஆட்சியில் இல்லை என்று சொன்னாலும் தொடர்ந்து உங்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் வந்தாலும் சரி, தேர்தல் வரவில்லை என்று சொன்னாலும் சரி, பொறுப்பில் இருந்தாலும் சரி, பொறுப்பில் இல்லை என்று சொன்னாலும் சரி, நாங்கள் தான் உங்களை வந்து நேரடியாக சந்திக்கிறோம். இப்போது இரவில் உங்களையெல்லாம் வேனிலே வந்து சந்திக்க வந்திருக்கிறோம். பகலில் வீதி வீதியாக கிராமம் கிராமமாக நேரடியாக சென்று ஒவ்வொரு வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து திண்ணை பிரச்சாரம் என்ற அடிப்படையில் வந்து சந்திக்கிறோம். சந்திக்கிற நேரத்தில் தேர்தலுக்கு வாக்களியுங்கள் என்று மட்டும் கேட்கல, உங்கள் குறைகள் என்ன, உங்கள் பிரச்சனைகள் என்ன, என்ன இங்கே சங்கடம் இருக்குது சொல்லுங்கள், நாங்கள் முடிந்த வரையிலே சொல்லுகிறோம், அதற்காக போராடுகிறோம், சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கிறோம், ஆட்சிக்கு வந்தவுடன் அதையெல்லாம் செய்து தருகிறோம் என்று தெளிவாக எடுத்து சொல்லுகிறோம். அந்த உரிமை நமக்கு இருக்குது. ஆக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நான் கேட்கிறேன், 8 வருஷமாக ஆட்சியில் இருப்பது யார்? அதிமுக. என்றைக்காவது அமைச்சர்களோ அல்லது ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களோ தெரு தெருவாக வந்து வீதி வீதியாக வந்து கிராமம் கிராமமாக வந்து உங்கள் குறைகளை என்றைக்காவது கேட்டிருக்கிறார்களா? அவர்களிடத்தில் அதிகாரம் இருக்குது, அவங்க தான் நினைச்ச அதையும் செய்ய முடியும். ஆக வந்து கேட்க முடியாத நிலை. என்ன காரணம்? ஆக ஆட்சியை காப்பாற்றி கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு அவர் இருந்து கொண்டிருக்கிறார்களே தவிர மக்களை பற்றி அவர் கெஞ்சிற்றும் கவலைப்படலை. எனவே உங்களை பற்றி கவலைப்படக்கூடியவர்களாக, உங்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் தான் இதோ இங்கே உங்களிடத்தில் இருகரங்கூப்பி வாக்குகளை கேட்டு நிற்கிற அருமை சகோதரர் உரூபி மனோகரன் அவர்கள். அவருக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்தில் ஆதரவு தந்து சிறப்பான வகையில் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று நான்